வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு வந்திருக்கும் அன்பர், அவரோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என் பேர் ராஜகோபால். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் தஞ்சாவூர். சரிங்க ஐயா, ஓங்காரக்குடியில் உங்களுக்கு யார் மூலியமாக அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? ஐயா வந்து எனக்கு தஞ்சையில் தான் இருக்கணும். சரிங்க ஐயா. ஐயா இருந்தது பூரா தஞ்சை தான். அப்போ சரிங்க. எப்பன்னா ஆரம்பத்துலன்னு சொல்கிறேன். சரிங்க, சொல்லுங்கள் ஐயா. 75 வருஷத்தில் 70லேருந்து தஞ்சாவூரில் இருக்கார். 70லேருந்து தஞ்சாவூரில் இருக்கார். அப்படியே பக்கத்தில் எல்லாம் ஒரு இடத்துல தான் அப்படியே பழம் கேட்டோம். அப்போ அங்கே கருவாசன் நதியில் ஐயாவுக்கு ஆசனம் வந்து கருவார். கருவாறு சந்தைக்கு எங்கள் நல்லா அழைச்சிட்டு போவார். வருவார் கருவாறு சந்தையெல்லாம் இருப்போம். 76 ஐயாவுக்கு எனக்கு தவறுதான் இல்லை சொல்லுங்க ஐயா. 76 ஐயாவுக்கு கருவாறு வாசி நடத்தி கொடுத்தாங்க. முத முத 76 வாசி நடத்தி கொடுத்தாங்க. அப்போ ஐயாவினுடைய பெருமைகளெல்லாம் சொல்லி அன்னதானம் போடணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் பண்ணோம். சரி, எழுத்து இல்லை. சரிங்க. அப்புறம் நாங்கள்லாம் எல்லோரும் சேர்ந்து முத முத சித்திரை பூர்ணி அன்னதானம் போட்டது தஞ்சையில் தான். சரிங்கய்யா. தஞ்சையில் தான் போட்டோம் எல்லோரும். எல்லோரும் சேர்ந்து முதல்ல தஞ்சையில் நடந்தது. அப்புறம் அங்கேயே இருந்தாங்க. இங்கேருந்து எல்லாத்துக்கும் செஞ்சாங்க. சரி, எல்லாருக்கும் இது பண்ணாங்க. அதுக்கு சித்தர்களை வணங்குறதுக்கு வழிகாட்டினவங்களும் சில அற்புதங்கள்லாம் செஞ்சாங்க. சொல்லுங்க. ஆரம்ப ஸ்டேஜில் சொல்லுங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொரு அன்பர் குடும்பத்துக்கும் நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு ஈடுபாடு ஆயிடுச்சு. ஐயாட்டே ஈடுபாடு ஆயிடுச்சு. கருவுறாரு ஐயாவுக்கு ஆசான். ஐயாவுக்கு ஆசான் வந்து கருவுறாரு. சரிங்க. அவரு நாங்கள் ஐயாவை தான் எங்களுக்கு ஆசான். இன்றைக்கு அவர் ஆரம்பித்து 76 ஆரம்பித்து வச்சது. இன்றைக்கு நிறைய அனுதானங்கள். நாங்கள் சித்திரா பௌர்ணமி அது மட்டும் நாங்களே ஒவ்வொரு வருஷம் எங்களால் முடிஞ்சது மாசி மகம் நாங்கள் எடுத்து செய்வோம். நாங்கள் ஒரு 4 சேர்ந்து. சரிங்க. அந்த மாதிரி விழாக்கள் அன்னதானம் வருஷத்தில் ஒரு 6-7 அன்னதானங்கள் நடக்கும். தினமும் அன்னதானம் நடக்கும். காலம்பரம் ஒருத்தர் அன்பரை டிஃபன் கொடுத்தாரு. நடக்கிற அன்னதான் சொல்றேன். சரிங்க. இன்னொருத்தர் மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாரு. இதெல்லாம் காரணம் ஐயா தான், வேற யாருமே கிடையாது. கண்டிப்பாக இந்த இதாக இந்த ஆரம்பிச்சு வச்சது ஐயா தான். சரிங்க. சரி, எல்லாரும் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. பலன்னா ஒன்று வசதி வாய்ப்பு இல்லை. சரிங்க. ஐயாட்டில் நெருங்கி சித்தர்களை மனதளவில் மனசளவில் இறங்கி ஒவ்வொருத்தருக்கும் இந்த அன்னதானம் போடணுன்ற எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் ஐயா தான். கண்டிப்பாங்க ஐயா. சரிங்க ஐயா. இப்போ வந்து ரொம்ப நாளமாக 76 சொன்னீங்களாங்க ஐயா. 76 நீங்கள் ஐயா கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயது இருக்குங்க ஐயா? இப்போ 74. சரிங்க ஐயா. அப்போ ஐயா கூட இருந்தப்போ புது நீங்களாம் கால் பண்ணி சொல்லுங்களா. சரிங்க. 74 எனக்கு வயசு. சரி, அப்போ இருக்க இப்போ வந்து உங்களுக்கு ஐயானா இப்போ யார் ஐயா வந்து கடவுள்னு சொல்கிற முருகப்பெருமானா இருக்காங்க, அதை வந்து உங்களால் அப்போ உணர முடிஞ்சிச்சிங்களா? பரவாயில்ல தான். முதல்ல அவங்க ஐயா கருவுறாரம் தான் சொன்னாங்க. கருவுறாரும் ஒன்று தான், முருகனும் ஒன்று தான். எங்களுக்கு எல்லாமே ஐயா தான். ஐயா தான். சரிங்க ஐயா. அவரை தான் முருகனாவும் நினைக்கிறோம். அவரால் தான் கருவுறாராவும் நினைக்கிறோம். கண்டிப்பாங்க ஐயா. திருச்சியே நாங்கள் பார்க்குறோம். அவர் என்ன சொல்கிறாரா சொல்கிற வார்த்தையும் தான் நாங்கள் கேட்குறோம். சரிங்க ஐயா. ஐயா சொன்ன அறிவுரைகளில் என்னென்னலாம் கடைபிடிச்சிட்டு வரீங்க ஐயா? எல்லாமே கூட. என்னென்னு கொஞ்சம் மக்களுக்கு புரியும் விதமாக சொல்லுங்க ஐயா. உருவ வழிபாடு பண்ணுறது கிடையாது. ஜோதி வழிபாடு பண்ணுறோம் அன்றைக்கு. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் செய்கிறாங்கன்னு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். சரிங்க ஐயா. வேலைக்கிழமை வேலைக்கிழமை கருவிழா சன்னதியில் பூஜை பண்ணணும், சன்னதானம் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு வேலைக்கிழமை செஞ்சாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பம். அப்புறம் இன்றைக்கு தினமும் நடக்குது. சரிங்க. கருவிழா
அதுக்கெல்லாம் காரணம் ஐயா, வேற யாரும் கிடையாது. சரிங்க ஐயா, ஐயா வந்ததுக்கு அப்புறம் நிறைய வாழ்க்கையில அற்புதங்கள் நாங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதுல எதுனா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றோம், சொல்லுங்க. சொல்லிதான் 86ல 1986ல எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 85ல கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னை அட்மிஷன் போட்டது மெடிக்கல், தஞ்சாவூர் மெடிக்கலில் அட்மிஷன் போட்டாங்க, மெடிக்கல் காலேஜில். அப்போ ஆப்ரஹாம் டாக்டர் இன்னும் இருக்கார். அவர் சொன்னார், என் ஃப்ரெண்டு அழைச்சிட்டு போனாங்க. அப்போ அவர் இருக்கிறத இன்னொரு 10 நாள் தான் இருப்பார். அவரை கூட அப்படின்னு என் ஃப்ரெண்டு சத்தம் போட்டார். அவர்கிட்ட நாங்கள் அவருக்கு ஏற்கனவே 3 பொண்ணு, எனக்கு 3 பொண்ணு என்ன இப்போ கொண்டாந்து காட்டுறேன், நீ என்ன இந்த மாதிரி வர்றது சில உங்களுக்கு உடம்பு கண்டிஷன் அந்த மாதிரி இருக்கு, உடம்பெல்லாம் மீஞ்சி போச்சு, பிளட்டு இங்கே ஒன்றா வரும் எனக்கு. அதை வச்சு அவர் சொன்னார். எங்களுடைய நண்பர் ஒருத்தர் துரன் இருந்தார், அவர் தான் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி வழியாட்டை அழைச்சிட்டு வந்ததே. அப்புறம் இந்த லாண்ட்ரிக்காரை வச்சிருந்தார் ஐயாவோட நண்பர், அவரும் கந்தரகோட்டமா, ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம், பள்ளிக்கூடத்தில், லாண்ட்ரிக்காரும் ஐயாவும். அப்போ அவங்க நண்பருங்கிற முறையில் இங்கே வந்து கடையில் உட்காந்துருப்பார். அப்போ அந்த கடையில் உட்கார்றது தான் எங்கள் உட்கார்ந்தார், அதனால்தான் எங்களுக்கு பழக்கம், நல்லா பழக்கத்துக்கு வேலையே கிடையாது. அப்போ இருந்ததெல்லாம் கொஞ்சம் நாங்கள்லாம் சிறு வயசு. அப்போ தான் என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி காப்பாற்ற முடியாது சொல்லி சொல்லி ஹாஸ்பிட்டலில் காப்பாற்ற முடியாதுன்ற அட்மிஷன் போட்டேன். அப்போ ஐயாவுக்கு நொறுங்கி நெருங்கி இந்த சங்கத்துக்கு தூண் துரன்ற இறந்து போயிட்டார். இப்போ எனக்கு நண்பர் முனிசிபாலிட்டியில் இருந்தார், அவர் வந்து என்னை பார்த்தார், என்னடா அப்படி இருக்கு உடம்பு அப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தார். நான் சொன்னால் உடம்பு எல்லாம் பார்க்கவே இல்லை அப்படின்னா. அப்போ அந்த குடியில் பார்த்தீங்கன்னா தவக்குடியில், தவக்குடியில் தவக்குடியில் கட்டி கொடுத்தது நாங்களும் அப்படிங்களா, பெருமையாக பெருமையாக சொல்கிறாங்க, உண்மையை பொய் சொல்லலை. சரிங்க, இந்த தவக்குடியெல்லாம் இருந்தாங்க ஐயா. இப்போ துறை வந்து இந்த மாதிரி என்னன்றது ராஜா வருது, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர்கிட்ட இல்லை, நம்ம ஆஸ்பத்திரியில் நேற்று பார்த்தேன், பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன், இங்கே வந்தேன் அப்படின்னா. அப்படியா, உனக்கு ஒன்றும் இல்லைன்னா நல்லா இருந்துருக்கும், நேராக வந்தானே இங்கே வர சொல்லு, இன்னும் வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட 100 ரூபா பணமும் கொடுத்து இந்த கொண்டு போய் ராஜபாலம் செலவுக்கு வச்சுக்க சொல்லி ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வச்சுக்கிட்டு எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நேராக வீட்டுக்கு போகக்கூடாது, நேராக இங்கே வர சொல்லு. அப்போ ஒய்ஃபு பிள்ளைங்கெல்லாம் இங்கே கிடையாது, ஊரில் இருந்தாங்க, மாமனார் வீட்டில். அப்புறம் டிச்சார் வந்து சொன்னான், அப்புறம் டிச்சார்ஜ் ஆனோன்னா இங்கே வந்தேன். அதுக்குள்ளே அந்த ஒரு 10 நாளுக்குள்ள 10 நாளுக்கு ஒரு வரேன்னு வச்சுக்கலாம், கணக்கு சரியாக என் உடம்பு பூரா சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு, இன்றைய வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரிங்க, ரொம்ப அற்புதம் தாங்க. 80 இதை விட இன்னொரு பெரிய இது சொல்லுங்க. 86ல எனக்கு ஒரு பையன் பிறக்கலாம் அடுத்த வருஷம். அந்த பையனுக்கு பேர் ஐயா தான் வைக்கிறாங்க. ஒரு திருமணத்தில் என்னுடைய நண்பரோட தங்கச்சிக்கு திருமணம், திருமணத்துக்கு எல்லாரும் வந்திருக்காங்க, ஐயா தலைமையத்தில் நடத்தி வைக்கிறாங்க தஞ்சாவூரில். அப்போ குழந்த பையன் பிறந்து ஒரு வாரம் இருக்கும் ஐயா. அப்போ எங்கள் பையனை கூப்பிட்டு போய் ஐயாட்ட காட்டினேன், பேர் வச்சுக்கியான்னு. நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னா ஐயாட்டா. இல்லை பேர் பாருன்னா என்ன பேர் வைக்கணும்னு தெரியாது, எல்லாரும் கொஞ்சம் திடீர்னு என்ன சொன்னாங்க, இன்றைக்கி அந்த பேர் தான் விட தான் என் பையன் இருக்கும், பொன்னியின் செல்வன் வச்சாங்க. பொன்னியின் செல்வன் என் பையனுக்கு வச்சது, ஐயா தான் வச்சது. அப்போ என்ன நான் பொன்னியின் செல்வன் வைக்கிறேன், அதுக்கு ஐயா அதுக்கு விளக்கம் உடனே கொடுத்தாங்க. அது விளக்கம் கொடுத்தா புரிஞ்சுக்குவாங்க சில பேர், சில பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு புனைப்பெயர் உண்டு பொன்னியின் செல்வன்,
அப்படின்னு. அதுக்கு விளக்கம் சொல்லுவா? சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. ஐயா வந்து ஐயா சொன்னது நாங்களாம் சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க ஐயா. அந்த பெரிய கோயில் கட்டுறதுக்கு காரணமாக இருந்தோம். இந்த போர்டு கூட பார்த்தீங்கன்னா போர்டு அதெல்லாம் நம்மளாம் நிறைய சொன்னார். ஒரே சாட்டாக ஒரே வார்த்தையாக முடிச்சிருச்சு. ஐயா வாழ்ந்துருக்காங்க, அதெல்லாம் வாழ்ந்துருக்காங்க. கருவூலாருக்கு சீடனாக இருந்துருக்கிறாங்க. சீடனாக இருந்து குருவுக்கு செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் அந்த பெரிய என் பொண்ணு பெரிய பொண்ணு பெரிய பொண்ணுக்கு திருமணம். திருமணம் அப்போ நான் இருந்த வருமை, எனக்கு இருந்த வருமை. அந்த நேரத்தில் தாயாக பொண்ணு அழைச்சிட்டு இங்கே வா ஐயாவே திருமண செலவு கூட அவர் தான் பண்ணுவாங்க. ஐயா தான் பண்ணாங்க ஐயா. இல்லை இந்த மாடி வீட்டில். ஆமாங்க ஐயா. ஐயா தங்கிட்டாங்க, அதுக்கு மேலே மாடி. சரிங்க ஐயா. இங்கே தான் கல்யாணம் பண்ணி. சரிங்க ஐயா. எல்லாமே ஐயா விளக்கம். சரிங்க ஐயா. எனக்கு ஒரு பைசா செலவு இல்லை. சரிங்க ஐயா. இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனப்போ எனக்கு காப்பாற்றுவார். இன்றைக்கு எனக்கு தெய்வம் வந்து அவர் தான். கண்டிப்பாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்க ஐயா. இன்னும் எங்களை மாதிரி நிறைய பேர் செஞ்சுருக்கேன். சரிங்க ஐயா. வேறு என்ன, இப்போ ஓங்காரக்குடியில் ஆசான்னா யாருன்னே சில பேத்துக்கு தெரியாமல் இருக்கோங்க இல்லைங்க ஐயா. அவங்களுக்கு ஓங்காரக்குடியில் ஆசான்னா யார் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் ஐயா. முருகப்பெருமானா இருக்காங்க இல்லைங்களா, அதை நீங்கள் உணர்ந்ததன் மூலமாக பா இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு சொல்லுங்கள் ஐயா. முருகப்பெருமானும் அவர் தான், ஓங்காரக்குடியில் ஆசானும் அவர் தான். கண்டிப்பாங்க ஐயா. நாங்கள் நினைக்கிறது நாங்கள் பிரிச்சு நாங்கள்லாம் பார்க்கல, அவரை முருகனாவை தான் நினைக்கிறோம். சரிங்க ஐயா. இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. அவர் சித்தர்களை வணங்குறதுக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்து அவர் எல்லாத்தையும் வருது. அவர் எங்களையெல்லாம் நல்வழிப்படுத்தினார். நல்வழிப்படுத்தி அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி நாமளும் செய்யலாம். நமக்கு வாழ்க்கையில் நமக்கு நல்லது. சரிங்க ஐயா. ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கும் வணங்குறவங்க அவ்வளோ. நாங்களாம் நல்லா தான் இருக்கோம். சரிங்க ஐயா. சின்ன வயசுலேருந்து ஐயா கூட இருந்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க ஐயா. அப்போ அந்த காலத்தில் ஐயா கண்டிப்பாக எதனா அற்புதங்கள் நிகழ்த்திருப்பாங்க ஐயா. உங்களுக்கு இப்போ நினைவில் இருக்கிறது எதனா ரெண்டு எங்களுக்காக சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. பரவாயில்ல. என் குடும்பத்துக்கு என் பையனை என் பொண்ணை காப்பாற்றிருக்கேன். என் குடும்பத்துக்கு என்ன காப்பாற்றிருக்காரு. சரிங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னால் நான் அந்த டாக்டர் உயிரோடு இருக்கேன். அவர்கிட்ட வாங்க போயிட்டு இருக்கலாம். சரிங்க. வேறு எதுவும் அற்புதங்கள் நிகழ்த்தி இருந்தாங்கன்னா அதை பற்றி சொல்லுங்கள் ஐயா. சில பேர் நிறைய பேர் செஞ்சுருக்கேன். நண்பர்களுக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. அவர் திருமணம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நடக்கக்கூ நடக்காதுன்னு சொன்ன திருமணத்தெல்லாம் நடத்தி காட்டியிருக்காங்க. அவங்க சாப்பிட்டு செய்த அற்புதங்கள் கூட தந்திடலாம். சரிங்க ஐயா. அப்புறம் தான் இந்த இன்னொன்று சொல்லுங்க ஐயா. இந்த இது வந்து அந்த ஹால் இருக்குல்ல, தவக்குடியில் தவக்குடியில் வந்து கட்டணும். அன்னைக்கு கட்டுறப்ப அது எவ்வளோ செலவாச்சுங்களா? வெறும் 750 ரூபா. 750 ரூபாயில் கட்டி முடிச்சிருக்காங்க. ஆமாம், கட்டி முடிச்சிருக்காங்கன்னா சித்தாள் வேலை எல்லா வேலையும் நாங்கள் பார்த்தோம். அப்போ ஐயாவும் செய்யறோட சேர்ந்து அப்புறம் இங்கே ஜெயராமன் ஒருத்தர் இருக்கார். இங்கே மரக்கடை ஜெயராமன் வயதானவர். அவரால் நடக்க முடியல, அதனால் இங்கே வரதுங்கள. அவர் என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டு இருந்தோம். கட்டணம்னா கட்டி முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு அப்போ பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார், அவர் எல்லோரும் உட்காந்துட்டு பொதுவாக தான் சொன்னார். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே தஞ்சாவூர்காரங்களே எல்லாம் செய்கிறீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு துறையூர்காரங்க செய்கிறாங்க. அப்போ ஐயா சொன்னாங்க, அதுக்கு என்ன மேலே கீத்து போட்டுருக்கேன் கூரை அப்படின்னா. அப்போ துரகம் போட்டு அதுக்கப்புறம் வந்து சரிங்க ஐயா. இப்போ வந்து ஐயா வந்து தஞ்சாவூரில் 76 இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஐயா. அங்கே இருந்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்னென்ன மாற்றங்கள் தெரியுதுங்க ஐயா உங்களுக்கு? இங்கே இருக்கிறது கடவுளாக இருக்காரு, அங்கேயும் கடவுளாக தான் இருக்கிறாரு. சரிங்க ஐயா.
அப்போ வந்து 76 அப்படிங்கிறப்ப இப்போ இருக்கிறத விட ஐயா ரொம்ப சிறு வயசாக தான் இருந்திருப்பாங்க ஐயா. அப்போ என்ன பண்ணலாங்கன்னு சொல்லுங்க ஐயா. அப்படி கேட்குறீங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க. இங்கே நான் அந்த இடத்துல தான் குடியிருக்கேன். பாரம்பரியமாக அங்கே தான் இருக்கும் நாங்கள் எப்படி இருக்கோம். இடத்துல பார்வதி மார்க்குன்னு ஒரு சுற்று கம்பெனி சரிங்க. அந்த சுற்று கம்பெனின்னா ஐயா வேலை பார்த்தார். தவறா சொல்றேன் இல்ல இல்ல சொல்லுங்க ஐயா சொல்லுங்க ஐயா. உள்ளதானே சொல்றீங்க உள்ளதான் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க வேலை பார்த்தார் இந்த லாண்ட்ரிக்கார் சொன்னேன். அந்த லாண்ட்ரிக்கார்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது ஐயா வேற யாரும் கிடையாது. ஐயா வந்து வேலை முடிஞ்சோன்னா ரெஸ்ட் டைமில் வந்து கடையில் உட்காந்து நண்பர் கடையில் பேசுவாங்க. நாங்கள் நண்பர் கடைக்கு வருவோம். எங்களுக்கும் அவர் நண்பர் தான். அப்படி இருக்கிறப்ப எங்களையெல்லாம் அதெல்லாம் அதாவது சிறு வயசு அதெல்லாம் சொல்லுங்க. எல்லா இதையும் கெட்ட பல காலத்துலேயும் உண்டு எங்கள் சிட்டே. அவங்களெல்லாம் திருத்தி மனிதனாக்கி இன்னைக்கு தொண்டு செய்ய வச்சுருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களாம் கண்டிப்பாங்க ஐயா. ஒவ்வொருத்தரும் தொண்டு செய்யணும் நான் யோகிக்கன்னு சொல்கிறேன். இல்லை இல்லைங்க எல்லாரும் அந்த மாதிரி வாழ்ந்தோம். ஐயா வந்து ஐயாவுக்கு நண்பர்கள் இன்னும் இருக்காங்க. திருஞானான்னு ஒரு ஆள் பாய் ஒருத்தர் இன்னொரு அவர் கிறிஸ்டின் அவர் கிறிஸ்டின் அவர் தான் வந்து ஐயாவை வந்து அறிமுகப்படுத்தினது தஞ்சையில் தத்துவநாதன். அவர் இறந்துட்டார். ஃபஸ்ட்டு இந்த சங்கத்துக்கு தலைவர் வந்து தத்துவநாதன். அவருக்கு எல்லாருக்கும் அறிமுகம் பெற்று அறிமுகம் பண்ணி வச்சது அந்த கிறிஸ்டின் தான். சரிங்க ஐயா. ஆனால் அந்த அன்பு அந்த கிறிஸ்டின் எல்லோரும் இருக்காங்க. அம்மா பாய் ஒருத்தர் அவரும் இருக்கார். இவரும் தத்துவநாதம்பிள்ளை இறந்துக்கிட்டார். திருஞான இருக்கார். இன்னும் லாண்டிகாரெல்லாம் இறந்து போயிட்டார். அவர்லாம் இறந்து போயிட்டார். நல்லா கேட்டுக்கிட்டு குருநாதர் அவர்கள் வந்து அரசியலில் எவ்வளோ ஈடுபட இருந்தாங்க ஐயா? அரசியல் ஆரம்பத்தில் துறையூரில் வந்து கம்யூனிஸ்ட் செயலாளராக இருந்தார்கள். இப்போ நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் வரும்பொழுது நீங்கள் வரும்பொழுது எல்லாரும் வரும்போது அப்போ இருந்தது தெரி சொல்லியிருக்காங்க. சொன்னது தான் எங்களுக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ளவர் அப்படிங்கிறது. இப்போ அங்கேயும் அந்த பார்வை மாதிரி சுற்று மண்ணில் இருந்தார். அப்பயே அந்த கொள்கையில் தான் பேசுவார். சரி சரிங்க. ஆரம்பமாக அவர் கம்யூனிஸ்ட் கொள்கை. சரிங்க ஐயா. அப்போ ஐயா வந்து அரசியலில் இருந்தப்போ புரட்சியாக என்ன செஞ்சாங்க ஐயா? அதை பற்றி தெரியாது. அரசியல் இந்த ஊரில் தான் இருந்தார். அங்கே வர்றப்ப அரசியல்லாம் கிடையாது. சாதாரணமாக தான் இருந்தார். சரிங்க. அப்போ அந்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த லாண்ட்ரிக்கார். அவர் தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அறிமுகப்படுத்தது அவர் தான். சரிங்க ஐயா. அந்த கடையில் தான் எல்லாமே நமக்கு சமீபம். சரிங்க. அது சொன்னால் திரும்பியாக சொல்கிறேன்னு நினைப்பாங்க. இல்லை இல்லைங்க ஐயா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த லாண்ட்ரிக்கார் தான். சரிங்க ஐயா. வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா மக்களுக்காக. ஐயா வணங்கினால் அவர் முன் செய்த வினைகள்லாம் தீரும். ஐயா நல்ல ஒரு வழிகாட்டி. கண்டிப்பாக. ஐயாவுக்கு ஐயா சொல்படி நடக்கணும். அவங்க சொல்கிற கருத்துக்கள் வந்து நம்ம ஒன்றும் காசில் பண்ண வேண்டிய எளிமையான கருத்துக்கள் தான். அதை ஏற்றுக்கணும். சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப கடைப்பிடிச்சி நடந்தால் நாமும் ஒரு காலத்தில் அவர் அடைஞ்ச நிலையை நாமும் அடையலாம். கண்டிப்பாங்க. சித்தர்கள் எப்படி மரணம்லாம் பெருவாழ்வு அடைஞ்சாங்களோ அந்த நிலையில ஐயா இருக்காங்க. அதே மாதிரி அவர் சொன்னபடி நடந்து வழிபாடு பண்ணா நமக்கு நிலை கிடைக்கும். கண்டிப்பாங்க. கிடைக்கணும் உடனே கிடைச்சிருது. கொஞ்சம் கொஞ்சமாக பிறவிக்கு பிறவி கூடும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் ஐயா சொல்கிற மாதிரி ஐயா மாதிரி நம்மளும் ஆகலாம். கண்டிப்பாங்க. அது எல்லாருக்கும் கிடைக்கும். சரி. அதுக்கு ஆண் பெண்ன்றது வித்தியாசமெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் கிடைக்கும். சரி. பால் பசும் பால் இங்கே உட்காந்து சாப்பிட்றேன். ஐயா தேவன் நிலைக்கு வந்துட்டாங்க. தேவன் நிலைக்கு வந்தோன்னா
பசும்பால்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஒருத்தருக்கார் ஒருத்தர் போயிட்டார். இந்த பசும்பால் சரினா இங்கே வாங்குவோம் அப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருந்தப்ப இந்த தோரான்னு சொன்னார். இன்னொருத்தர் அன்பர் வந்து ஜெயராமன், அவர் முனிசிபாலிட்டி, ரெண்டு பேரும் முனிசிபாலிட்டி தான் இருந்தாங்க. அவர் கோனார், அவர் வீட்டில் பசும்பாட்டுலாம் இருக்குது. அந்த நேரத்தில் பசும்பால் இங்கே மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, தவம் பாதிக்கும்ல. அதுக்காக அதுக்காக என்ன பண்ண, அப்போ அந்த ஜெயராமன் சொன்னார், நம்ம வீட்டில் பசுமாடு இருக்குது, நம்ம அங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். எப்படி கொண்டு வருவேன்னு ஐயா கேட்டேன். கொண்டு வரோம் அப்படின்னு. அப்புறம் அவர் ரெண்டு பேரும் தூர பைக் விட்டுவார். பக்கத்தில் அந்த மார்க்கெட்டில் டிவிஎஸ்ன்னு ஒருத்தர் மிச்சில் மட்டும் சொல்கிறேன், அவர் இருந்தார். அவர்கிட்ட அந்த ஃபாரின் பேக் அப்போ உள்ள ஜாபா வச்சுருந்தார். அப்போ அவங்க வீடு என்ன பண்ணார், ஜெயராம என்ன பண்ணார், நம்ம வீட்டில் வந்த ஆஃபீஸை விட்டு வந்து நம்ம வீட்டில் இருக்க மாட்டில் பால் கறந்துடுவோம். அந்த பாலை எடுத்துக்கிட்டு அங்கே 7 மணிக்கு ஏறுவோம். இங்கே வருவாங்க. அப்போ இதெல்லாம் கிடையாது, 10 மணிக்கு தான். அங்கேருந்து ரெண்டு பேரும் பைக்கில் வருவாங்க. பைக்கில் வந்து இங்கே கொடுத்துட்டு இங்கேயே படுத்துட்டு காலம்பரை 6 மணிக்கு எந்திரிச்சு தஞ்சாவூர் வந்துடுவாங்க. ரெண்டு பேரும் முனிசிபாலிட்டியில் வேலை பார்த்தாங்க. அப்போ கூட இந்த இது விளக்கு கொடுக்கணும் நைட்டு. அந்த அம்மா இருந்தாங்க, அம்மா அந்த வீடு ஒரே வீடு தான், லைட்டு எப்படி தருவாங்க ஒரு வீட்டுக்கு. அப்புறம் அவர் துறை இருந்தார், அவர் முனிசிபல் இருந்தார். அவர் போய் கேட்டோம் இங்கே துறையூரில். அவர் சொன்னார், ஆஃபீஸரே சொன்னார், நீ ஏன் வந்து கேட்க, நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன், ஒரு வீட்டுக்கு அங்கேருந்து கரண்ட் வரணும்னா எத்தனை போட்டோம், கொடுத்தா எவ்வளோ பறிச்சிடும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது, நீங்கள் வாங்கன்ட்டு சாயங்காலம் வாங்கன்ட்டு அவரை கூப்பிட்டு வந்து ஐயாட்ட பேசணும். பேச வச்சுன்னா நீங்கள் ஒன்றும், அப்பா ஐயா சொல்லுவாங்க ஒன்றும் நடக்காது, என்ன செய்யலாம். ஆனால் அம்மா வயசானவங்க முடியாமல் ராத்திரியில் வெளியே வெளியே போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அவர் சட்டப்படி போடக்கூடாது ஐயா சொல்லுவாங்க. ஐயாவை போல சொல்லணும்னா அதுக்கு ஒரு அளவே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் சித்தர்களை வணங்குறோம்னா, அன்றைக்கு முருகனை வணங்குறோம்னா, முருகன் பிறந்த இடம் முதல் கொண்டு சொல்லிருக்காங்க. அன்றைய காலகட்டத்தில் அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அப்போ தான் சொன்னாங்க, ஏன்னா என் ஆசை சொன்னது பொய் இருக்காது, எனக்கு ஆசை கண்டிப்பாக நிச்சயமாக பொய் இருக்காது. ஆமாங்க, அங்கே போய் அங்கே உட்காந்து சொன்னாங்க. இந்த வார்த்தை எல்லாருந்து சில பேருக்கு தெரியும், அப்போ உள்ளவங்களுக்கும் ஐயாவுடைய புகழ் இன்னும் போகணும், இன்னும் கிடைக்கும் கண்டிப்பாங்க. அவங்க அன்னதானம் தான் போட சொல்லுவாங்க. ஆமாங்க, எதுவுமே சொல்லுவாங்க, கோயில் கட்டு அது கட்டு அன்னதானம் போடு எல்லாரும் நல்லா. ஆமாங்க, மக்களும் நல்லா இருக்கும். அவங்கவுங்க செய்த ஊழ்வினையாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. நம்ம அன்பர் ஐயாவோட சிறு வயசுலேருந்தே வந்துட்டு இருந்தார். சிறு வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஐயாவை பார்த்துட்ருக்காங்க. அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் உள்ள அனுபவத்தை நம்மளுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.